ராஜ்ஷிங்களுக்கு வணக்கம். புத்தம்புது கால நிகழ்ச்சியில் இன்றைக்கி சிலம்பு எபிசோட் என்ன பார்க்க போகிறோன்னா வளையம் கத்தி. இது வரைக்கும் நீங்கள் இந்த பாடத்தை அதிகபட்சமாக கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. இந்த வளையம் கத்தின்னு எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போர்க்கலையில் இந்த வெறுமே இந்த என் கையில் இருக்க பார்த்துருப்பீங்க, இந்த வளையத்தை வச்சு ஒருத்தர் எப்படி தாக்குறது. இதில் இதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா கேடாயமே வந்தது. அதுக்கு முன்னாடி இந்த வளையம் கத்தி தான் இருந்தது. இது ரொம்ப இது சாதாரண பார்க்குது, நம்ம ஜாலியாக விளையாடுறேன்னு நினச்சிப்போம். இது கடுமையான ஆயுதம். இது இதோட உங்களுக்கு தேரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எப்படி செய்கிறது, எப்படி பண்ணுறதுன்னா, முதல்ல வந்து இந்த கத்தியை சாதாரணமாக இந்த கத்தியை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த கத்தி மூலமாக எப்படி ஒருத்தர் போர்க்கலையில் வந்து சர்வசாதாரணமாகவே நம்ம கேடயம் இல்லாத இந்த வளையத்தை வச்சே நம்ம ஈஸியாக சண்டை போடலாம். இயல்பாக இது போட்டோம்னா இந்த டெக்னிக் வர ஆரம்பிச்சு. இந்த டெக்னிக்கில் ஈஸியாக வரும், ரொட்டேட் வரும். இதில் எப்படி ஒருத்தர் ஸ்லாஷ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லி காட்ட போகிறேன். பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஆக்சுவலி இந்த கத்தி உள்ளே போச்சுன்னா வளையந்தான் உள்ளே போய் மாட்டிக்கும், நம்மளுக்கு வெளியே வராது. ஆனால் இந்த மெத்தட் எப்படின்னா, இந்த மெத்தடை உள்ளே போகிற கத்தி திருப்பி இது வெளியே எடுக்கிறது டெக்னிக். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். இது எப்படின்னா, இயல்பாகவே நம்ம உடம்புல ஒட்டியும் ஒட்டாத மாதிரி வரணும். நம்ம ஒரு போர்க்கலையில் போக சொல்ல ஒரு அழகு இருக்கணும். அழகு எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்லா அந்த கலையை ரசிக்கிறவங்க, அந்த கலையை வந்து நேசிக்கிறவங்க, இந்த கலை வந்து ரொம்ப அற்புதமான கலை, மனிதர்களுக்கு தேவையான கலைன்னு சொல்ல சொல்லத்தான் அந்த மாதிரி ஒரு அழகாக பண்ணுவாங்க. நம்ம சும்மா இரும்பு வச்சு ஒரு இது வச்ச கத்தியை வந்துடும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அந்த கத்தினா வாழ்னா அழகாக இருக்கணும். அந்த மாதிரி தான் பண்ண பொறுத்த. இப்போ இந்த மாதிரி ஸ்லாஷ் பண்ண சொல்ல உங்களுக்கு என்ன நடக்குன்னு கேட்டால், இப்போ பாருங்கள், ஒரு மாணவரில் வாங்க. இப்போ இயல்பாக ஒருத்தர்கிட்ட இந்த இன்னொரு வளையம் இருக்குது, ஒருத்தர்கிட்ட ரெண்டு கத்தி இருக்குது, சும்மா நீங்கள் சுற்று. இங்கே இப்படி போட சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வளையத்தை எந்த பக்கத்தில் நம்ம இந்த வளையத்தை வச்சு இந்த பக்கம் தான் நினைப்பாங்க. இந்த பக்கம் வளையம் போட சொல்லியே இயல்பாகவே லாக் ஆகிடும். இந்த லாக் வரிசையில் உள்ள இயல்பாக வந்துடும். இந்த லாக்கு இவங்க ரொம்ப பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோர்ஸ் இந்த வளையம் தீண்டும். இங்கே போட சொல்ல கரெக்டாக இந்த கத்தியை நான் திருப்பிட்டேன், உங்களுக்கு கரெக்டாக இந்த பக்கம் வரும். இயல்பாகவே நம்ம இது எதிர்பார்க்க மாட்டோம். இந்த ஃபோர்ஸுக்கு இது எப்படின்னா, நீங்கள் நல்ல ஒரு போருக்கு நல்ல சண்டை போடுறவங்க நல்ல போர்க்கலையை தெரிஞ்சுக்கிட்டு தான் இது ஈஸியாக மாட்டிங்க. ஏன்னா இயல்பாக பண்ண உடனே அவங்க பின்னாடி இழுப்பாங்க. இழுக்க சொல்ல இந்த வளையம் வந்து ஓவல் ஷேப்பை மாற சொல்லி இயல்பாக ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சுட்டு கரெக்டாக அவங்க பலிக்கடை வர மாதிரி கரெக்டாக வர ஆரம்பிச்சிடுவாங்க ஈஸியாக. இந்த விஷயந்தான் ஒரு சர்வசாதாரண விஷயம். இதை நீங்கள் பார்க்க சொல்லி தெரியும் இந்த வளையன்ட்டு. ஆனால் இந்த வளையத்தோட தன்மை வந்து ரொம்ப அற்புதமானது. இதை வச்சு தான் இவங்க செய்து காட்ட போகிறாங்க இந்த மாணவர்களை. இனிய பாடத்தை பாருங்கள். இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க, பார்க்க சொல்லி ரொம்ப ஜாலியாக இருந்திருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, ஒரு மனிதனை சிற்பம் வரைகிற மாதிரி வரைவாங்க வால் எடுத்து. நம்ம என்ன நினச்சி இப்போ வெட்டுறதுனா அப்படி அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது. சிற்பம் வரைகிற மாதிரி இவங்களுக்கு வந்து 100% வந்து பிழைக்கிறதுக்கு வழியே இருக்காது. எந்த வித மருத்துவம் செய்தாலோ, எந்த வித என்ன ஒன்று அறுவை சிகிச்சை செய்தாலும் அவங்களுக்கு பிழைக்க வழி. ஏன்னா எல்லா பகுதியிலையும் கிழித்து கரைச்சியாக ஒரு மனிதனை நேர் பகுதியாக பிரிச்சுட்டாங்க. அதுக்குன்னு நீங்கள் வீட்டிலலாம் ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்தாங்க, நல்ல முறையான பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த விஷயத்தையும் பயிற்சி பண்ணலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம். மற்றொரு சிலம்ப வகுப்பில் நம்ம சந்திப்போம்.